பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த குரங்கு சட்டையெல்லாம் கவனிச்சுக்காதீங்க, கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, டைட்டில்லையே பார்த்துருந்துருப்பீங்க, தம்ப்நெயிலையும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. போன வருஷம் வேறு வழியே இல்லாமல் லாக்டவுனில் என்ன வீடியோவே போடுறதுன்னு தெரியாமல் நானும் பரம ஒரு விஸ்பர் சேலஞ்ச் போட்டிருப்போம். இந்த வருஷம் திரும்பி லாக்டவுன், திரும்பி வீடியோவுக்கு வழி இல்லை. யூ கண்டினியூ கண்டினியூ, திரும்பி வீடியோவுக்கு வழி இல்லை. அதுக்கப்புறம் திரும்பினாங்க, அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஸ்பர் சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோம். பண்ணலாமா? ரெடியா? ரெடி. இதை ஒத்துக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம். இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் திரும்பி ஒரு தடவை வந்து இதை ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து ஹெட்செட் போட்டு ஏதோ ஒரு டைலாக், ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு திட்டுறது, அசிங்கசியமாக திட்டுறது போன்ற எல்லா விஷயங்களையும் நான் சரசை நோக்கி பாய வைப்பேன். சரசை அதை கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்றது தான் இந்த சேலஞ்ச். யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறோமோ அவங்க அடுத்ததான் நம்ம பண்ண போகிற சேலஞ்ச், அதாவது 24 hours சேலஞ்சை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் இன்றைக்கான காம்படிஷன். சஸ்பென்ஸாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ போனதாட்டி மறந்துட்டிங்களா, நானும் பரமும் பேசுகிறப்ப மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நான் தான் வின் பண்ணேன். களத்தில் களத்தில் சிங்கம் சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு, அது ஒன்றும் பண்ணாது. சாரதி The fight war begins. ஒரு டயலாக, இந்த டயலாகே நான் ப்ளே பண்ணி காமிச்சிருவேன். எனக்கு என்ன, எனக்கு என்ன, இப்போ யார் நானா? இது சரசோட டைலாக்கு. சோறு சோறு ரசம் ரசம் குழம்பு குழம்பு சொல்லுங்க. பயப்படுத்தாத, சோறு சோறு ரசம் ரசம் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் அதான என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு தகுதி. சோத்து பண்ணாரோ கடைசியில அவுட் ஆயிட்டு சலாம் போடணும் எனக்கு. ஓகே, எஸ் ஐ அம் ராக்கிங் இட். ஆல்ரெடி நீங்க ஒத்துக்கலாம், இது கடைசி வரைக்கும் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறதுல இல்ல. நான் சொல்றேன், நீங்க இப்பவே அவுட்னு ஒத்துக்கலாம். இதுக்காக கஷ்டப்பட்டு கடைசி ரவுண்ட் வரைக்கும் அவுட் ஆகணுமா என்ன? தேர்ட் ரவுண்ட் சொல்லுங்க. காதுல உழுவுல கேட்கல பார்த்தீங்களா? தலையாட்டிட்டு பயவுள்ள ஏமாத்துது. நான் கண்டுபிடிச்சிட்டேல்ல, வேணுட்டு 5 seconds ஒன்று வச்சுருக்கீங்களா? நான் யார்? நான் என்னை ஏமாத்த இன்னொருத்த பிறந்து தான் வரணும், அது நீங்கள் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தக்ஷி? சரி ஓகே. எப்படி ஏமாத்துறதுன்னு அப்படியே கண்ணில் விளக்கனை ஊற்றி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டக்கு பாருங்கள், இந்த டக்குக்கு எதுவுமே புரியாது. இங்கே பாருங்க, என் பிள்ளை அடுத்து அழுக ஆரம்பிச்சிருவா. இப்போ காரில் நீங்கள் ஹெட்ஃபோனை மாற்றலாம், ஒழுங்கா மாட்டுங்க. நீயும் நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண், டீ கடை ஏய் ஏய் டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு. அந்த விளையாட்டை விட்டு வெளியில் பாரு, அந்த வாயே அசைக்காமே டைலாக். சரி சரி சரி, இந்த ஒரு தாட்டி வாங்கி வாங்கி வாங்க. நீங்கள் அவுட் ஆயிட்டீங்கன்றதுனால ஏதோ ஒரு குறை சொல்லக்கூடாது. சோதி கல்யாணம் இப்படியோ ஒரு 7 times கேட்டுருவீங்களே, அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்களே. இந்த மாதிரி விஸ்பர் சேலஞ்ச்னா மொணவுறது தெரியுதா? மொணவனும் என்னது மொணவனும் அறிவு கட்ட விளையாட்டு பேசு. நீயும் நானும் இங்க பாருங்க, கேட்டுக்கிறோம். நீயும் நானும்
காந்தி பிறந்த மண்ணு சொல்லுக்கண்ணே. நான் என்ன சொன்னேன் தெரியலையா? நீயும் நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு. பார்க்கும் மக்களே, ஒவ்வொரு சேலஞ்சும் இப்படிதானே ஏமாத்துறா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. காந்தி பிறந்த மண்ணு, பாசு வச்ச கடையில பண்ணு தின்னு, இவ்வளவு பெரிய டைலாக் ஏங்க? அதுக்குதான் ஃபேமஸான டைலாக் பேசுறது. ஏதோ ஒண்ணு பேசினா கண்டுபிடிக்க முடியாது. இது பட டைலாக் கண்டுபிடிக்க முடியும். பெருசா வருது. எப்படி பேசினா பட டைலாக் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனல் ரவுண்ட் தர்ட் சேலஞ்ச். மூணு தான் முடிஞ்சிச்சா? இது எனக்கு ஒன்று வரது. நான் தோத்துருவேன், நீயே வச்சுக்கோ. ஏ இது எப்படி, இது எப்படி நியாயம்? நீ தான் ஜெயிச்சறி. அப்புறம் என்ன? எனக்கெல்லாம் தமிழ் தான் தெரியும். அடுத்தது I hate you. Hate you. I hate you. Please get out. மனுஷியனி. Please get out. வெளிய போங்கடா, ஐயோ தி ராஸ்கல்களா. மிருகமணி. அவளை பத்தி அப்படி திட்டற மாதிரி திட்டற பாருங்க. இதெல்லாம் கரெக்டா கேடிச்சா? அந்த மூணு வார்த்தை வக்கில கேக்கலையா? Please get out. Please get out. மிஷின் அவுட்டா? அவுட். Please get out. Please get out. அதான் சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? மலிக்கம். லவ் யூ ஹேட் யூலாம் தமிழ் வார்த்தைகளாம் அப்பனும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். கரெக்டா பாருங்க, அப்பனுக்கிட்ட கேளுங்க. அப்பனு ஒரு மிகப்பெரிய டுபாக்கூர். கரெக்டா? கரெக்டு. சரிங்களா? அப்பனு மாதிரி பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஒரு கோமாளி இந்த உலகத்தில் இல்லை. கரெக்டா? கரெக்டு. கோமாளி கேக்குது. அப்ப கேக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டான கரெக்ட். நீங்க அதான் உண்மைகள் சில நேரம் வெளிவரதானே செய்யும் இல்லையா? கரெக்டு தானே? கரெக்டு. சரி, இப்ப வந்து பேர்ட்ஸ் சொல்லாமா? சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரோமா குட்டியா, பிரசி குட்டியா? ரோமா குட்டி, பிரசி குட்டி. ஏமாத்திட்டே இருக்க நீ. பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேனே. அவர் கும்பலத்தை ஏங்க அப்படினா என்னங்க? என்ன நீங்க தான் அவள மூணு ஒட்டுக்க கேட்டல? மூணு தான் கேட்டல. என்ன ரோமா குட்டி, ரோமா குட்டி, பிரசி குட்டி? அம்மா அப்புறம் அவ்வளவுதான். மூணு மூணு அவ்வளவுதான். மூணு கேமே முடிஞ்சிருச்சு. மூணு தான் இன்னே. அம்மா நான் மூணு கண்டுபிடிச்சா நீ அதான் நீ சொன்ன லவ் யூ ஹேட் யூ ப்ளீஸ் செட் அவுட் அப்படினல்ல? ஓ, ஒரே ட்ரிப்லே முடிச்சிட்டோமா? அப்ப நான் தான் வின்னர். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சொல்லுடி. வின்னர் சிக்கன் டின்னர். மூஞ்ச பாவமாச்சுங்க. சாடா பேசுனே, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோல அவுட் ஆன அப்பனு அடுத்து எஸ் சேலஞ்ச் பண்ண போறாராமா? 24 hours rest. நீங்க
ஏ சோள முட்டா போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே கரங்கள செந்திச்சிட்டோம் இது இன்னும் 6 வருஷமா பாக்குற ஏழரை தானே பாத்துக்கலாம் ஏழரை கேளற பெருசா கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா கவுண்டரே 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 இந்த முடிய புடிச்சு நைட் வெட்டி உடல எதுக்கு இப்ப அதை வாரிக்கினே இருக்கிறீங்க ஒரு அழகான பெண்மணி நானே இந்த மாதிரி பண்றது இல்ல உங்களுக்கு என்ன சொல்லுங்க நைட் மொட்டை அடிச்சு விட்டுட்டே ஒரு நாள் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு கிடையாது அப்ப அது ஒரு பிராங்க் பண்ணிடுறோம் என்ன சொல்றீங்க மக்களே இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் தம்ஸ் அப் கொடுங்க சரி இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இன்றைக்கான வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் செம ஃபன்னாக போச்சு இதே மாதிரி நிறைய ஃபன் ஃபீல்டு வீடியோ உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விஜய் சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எந்த பிரச்சனைகள் இடங்கள் வந்தாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் ஒரு புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் சாரதி மசாலா மாஸ்டர் நான் உங்கள் சரஸ்வதி விஜய் இந்த மாதிரி சில கிரிஞ்சுங்கள்லாம் இருப்பாங்க உலகத்துக்குள்ள அவங்களெல்லாம் ரொம்பலாம் ஃபீல் பண்ணி ஐயோ இப்படி பண்ணுறாங்களேலாம் நினைக்க வேண்டாம் அப்படியே இப்படி காலப்போக்கில் தாண்டி போக வேண்டியது கட்டின புருஷனை கிரிஞ்சு பிரிஞ்சு என்ன என்னெல்லாம் சொன்னீங்க என்ன என்னெல்லாம் சொன்னீங்க பேரை வைங்க இதையெல்லாம் கலாய்ச்சி விடுங்க ட்ரோல் பண்ணுங்க இதையெல்லாம் பாவங்க நான் இப்படி தான் மாட்டிக்கிட்டே ஏதாவது சொன்னாலும் ஒன்று சொல்கிறாங்க என்ன ஆள் சேர்க்குறீங்களா இதில் தாங்க முடியாது எத்தனை பேர் குடிக்க வந்துக்கிறீங்க எல்லாம் கைத்துங்களா இதெல்லாம் பேசுவாங்க பை பை டேக் கேர் குட் லவ் யூ ஆல் இப்படி 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 லவ் யூ ஆல் இப்படி இப்படி இது கேட்டால் ஆர்ட் வைக்க தெரியலன்றீங்க எனக்கு இவ்வளோதாங்க தெரியும் ஆர்ட் இருந்தால் தானே வைக்க தெரியும் பை